नमस्तेस्तु भगवन् विश्वेश्वराय महादेवाय। மீன ரெண்டா நறுக்கினப்போ கிடைச்ச ஆண் குழந்தைய அரசர்கிட்ட கொடுத்துட்டு பெண் குழந்தைய தானே அந்த மீனவன் சீராட்டி பாராட்டி வளர்த்தார். அவர் வம்சத்தில் முன்னாடி வாழ்ந்த ஒருத்தர் ஞாபகமாக அவர் பேரையே அந்த குழந்தைக்கு மார்த்தாண்டின்னு வச்சார். யமுனா நதியில் கிடைச்சதால அந்த நதியோட இன்னொரு பேரான கோஹினிங்கிற பேரையும் அந்த குழந்தைக்கு வச்சார். கிரிகைங்கிற அப்சரஸ் பிரம்ம சாபத்தால் மீனாக பிறந்து இந்த பெண் குழந்தைய பெத்ததால் கிரிஜான்னு பேர் வச்சார். சத்யவதிங்கிற பேரையும் அந்த குழந்தைக்கு வச்சார். சத்யவதி வளர்ந்ததும் அவங்க அப்பாவுக்கு சொந்தமான ஒரு படகை யமுனை ஆற்றுல ஓட்டினாங்க. சத்யவதிக்கு பௌர்ணமி நிலா மாதிரி முகம், நீலோத்பலம் மலர் மாதிரி உடம்பில் ஒளி, செம்பவள தண்டு மாதிரி உதடு, வல்லைக்கொடி மாதிரி காது, சேர்க்கொண்டை மாதிரி கண்கள், தாமரை மொட்டுக்கள் மாதிரி கொங்கைகள், சுருங்கின இடை. ஒரு நாள் அந்த நதியை கடக்க அவங்க படகுல பராசர முனிவர் ஏறினார். அழகு நிறைஞ்ச சத்யவதியை பார்த்தார். சத்யவதி உடம்பிலிருந்து எப்பவுமே மீன் வீச்சம் வீசும், அதனாலேயே அவங்களுக்கு மச்சகெந்தின்னு பேர் ஏற்பட்டுச்சு. அவங்கள நறுமணம் வீசுறவங்களா பரிமளகெந்தின்னு பேர் உருவாக மாத்தினார். அவங்களோட கூடினார். அதன் விளைவா சத்யவதி கருவுற்றாங்க. வியாச பகவான மகனா பெத்தாங்க. வியாசர் சத் குணங்கள் நிறைஞ்சவர். பின் நாட்களில் சத்யவதி சாந்தனு மகாராஜாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அவங்களுக்கு விசித்திர வீரியன் சித்ராங்கதன்னு ரெண்டு மகன்கள். இதில் விசித்திர வீரியனுக்கு ரெண்டு மனைவிகள் அம்பிகா அம்பாலிகா. மகன்கள் ரெண்டு பேரும் இறந்த நிலையில் அரசுக்கு ஒரு வாரிசு வேணுங்கிறதுக்காகவும் தேவர்கள் நலனுக்காகவும் வியாசர் அம்பிகா அம்பாலிகா ஒரு தாசி இவங்களோட கூடி திருத்ராஷ்டன் பாண்டு விதுரன்னு மூணு வாரிசுகள் பிறக்க காரணமாக இருந்தார். ரொம்ப காலம் கழித்து ஒரு நாள் காட்டில் அரணி கட்டையை கடைஞ்சு அதிலிருந்து உருவான அக்னியில் சாகர்னு ஒரு பரிசுத்த பிரம்ம ஞானிய மகனை அடைஞ்சார். அந்த சாகருங்கிற சுக மகா முனிவர் கௌரவம் கபிலம் கிருஷ்ணம் நீலம்னு நாலு மகன்களையும் யோகசாலியான ஒரு மகளையும் பெற்றார். வாமசிர முனிவர்னு ஒரு முனிவர் எப்பவும் உடம்பில் கபால மாலை போட்டிருப்பார். முந்தி ஒரு சமயம் இவர் நாகலோகத்திலிருந்து ஒரு வாளை கொண்டு வர முயற்சி பண்ணினார். அதுக்காக பாதாளத்துக்கு போனார். ஒரு வேள்வி குண்டும் அமைச்சார். சுத்தியும் முளை அடித்தார். அதை சுற்றி பஞ்சவர்ண நூலை கட்டினார். ஒரு வகையான ஜப ஹோமம் செஞ்சார். அந்த ஹோமத்தால் பாதாள லோகமே சிரமத்துக்கு ஆளாச்சு. அதனால் கஷ்டப்பட்ட நாகங்கள் அந்த வாளை அவர்கிட்ட கொடுத்தது. அப்போது அங்கே ஒரு வேசி திகம்பரமாக நிற்க அவங்கள பார்த்த முனிவர் இந்த வாளால் எனக்கு என்ன பிரயோஜனம்னு நினச்சார். அவர் ஹோமம் செஞ்சிட்டு இருந்த இடத்த விட்டு விலகினார். பூர்ண ஆகுதியும் செய்யலை. அந்த நாகதாசியோட கூடி கலந்தார். அவர் விரதம் முடிவடையாமல் அதுக்கு பங்கம் ஏற்பட்டுச்சு. நாகங்கள் அந்த வாளை திரும்பியும் எடுத்துட்டு போயிடுச்சு. சௌனகாதி முனிவர்களே, இதுவரை மன்மதனால் காம வயப்பட்ட மா முனிவர்களோட கதையெல்லாம் சொன்னேன். இன்னும் கொஞ்சம் இருக்குது, சொல்கிறேன் கேளுங்கள்.